வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை வேளையிலே இன்றைய பத்திரிகைகளில் பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 2020 சனிக்கிழமை காலை வேளையிலே யாழ் கொடநாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். ஏழு நாள் தினக்குரல், காலை கதிர், வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளை தான் இன்றைய தினமும் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். முதலில் இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்பு செய்தி என்ன, செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஏழு நாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அரங்கில் இலங்கைக்காக சீனா தொடர்ந்தும் குரல் கொடுக்கும், ஜனாதிபதியிடம் சீன பிரதிநிதிகள் வாக்குறுதி என்ற தலைப்போடு இன்றைய ஏழு நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இங்கு காணப்படுவது, கொரோனா தொற்றுக்களின் மத்தியில் மாணவர்களுக்கு விஷ பரீட்சை, குழப்பத்தில் மாணவர் அச்சத்தில் பெற்றோர் என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. காலை கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கில் பணியாற்றும் சகல வெளிமாவட்ட தொழிலாளர்களுக்கும் PCR சோதனை, தொற்று பரவல் இடங்களைச் சேர்ந்தோரை 14 நாட்கள் தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை என்று சொல்லி இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கு காணப்படுவது, சமூக தொற்று இல்லவே இல்லை, இராணுவ தளபதி சுகாதார அமைச்சர் என்ற தலைப்போடு இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறவில்லையா, மூல காரணத்தை சபையில் மூடி மறைத்த சுகாதார அமைச்சர் என்ற தலைப்போடு இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலிலே ஈழ நாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். ஈழ நாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கு காணப்படுவது, சர்வதேச அரங்கில் இலங்கைக்காக சீனா தொடர்ந்தும் குரல் கொடுக்கும், ஜனாதிபதியிடம் சீன பிரதிநிதிகள் வாக்குறுதி, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட அனைத்து சர்வதேச அமைப்புகளிலும் இலங்கையின் இறைமை, சுதந்திரம், ஆழ்புல ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கு முழுமையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமென சீனா உறுதியளித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சீன உயர்மட்ட குழுவினர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடனான நேற்றைய சந்திப்பின் போதே இந்த உறுதிமொழியை வழங்கினார். இலங்கையுடனான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது சீன ஜனாதிபதியின் முன்னுரிமைக்குரிய விடயம் என சீன பிரதிநிதிகள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடம் தெரிவித்தனர். இலங்கை தனது அபிவிருத்தி முயற்சிகளில் வெற்றியடைய சீனா தொடர்ந்தும் தனது ஆதரவை வழங்கும் என சீன பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை அபிவிருத்தி செய்வதை சீனா முன்னுரிமைக்குரிய விடயமாக்கியுள்ளது என இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சீன பிரதிநிதிகள் குழுவில் இடம்பெற்ற சீனாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை சீனா சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை மூலம் இந்த பேச்சுக்களை மீள ஆரம்பிப்பதற்கான திட்டம் உள்ளது எனவும் சீன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். அம்பாந்தோட்டை கைத்தொழில் வலய திட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் சீன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கை ஜனாதிபதி சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என சீன பிரதிநிதிகள் குழுவினர் நம்பிக்கை வெளியிட்டனர் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. சர்வதேச அரங்கில் இலங்கைக்காக தொடர்ந்தும் சீனா குரல் கொடுக்கும் என்ற தலைப்போடு அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. கொரோனா தொற்று எதிரொலி, ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் 50,000 பேர் பாதிக்கப்படும் ஆபத்து என்று சொல்லி இங்கே கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. ஈழநாடு பத்திரிகையில் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையில் பரவிய கொரோனா வைரஸ் காரணமாக கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள 50,000-க்கும் அதிகமான ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுகிறது என ஆடை உற்பத்தி தொழிலாளர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கூட்டு தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்படாத தோன்றிய பின்னர் மினுவாங்குடையில் மீண்டும் நோய் பரவல் காணப்படுவது தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மத்தியில் அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது என அத்தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினையை கருணையுடன் உணர்வுபூர்வமாக விதத்தில் தீர்வை காண வேண்டும் எனவும் தொழிற்சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வேலை வாய்ப்பை வழங்கும் நிறுவனங்களால் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் கடந்த சில மாதங்களாக அங்கு பணியாற்றி வருகின்றனர் என தெரிவித்துள்ள தொழிற்சங்கங்கள் அவர்கள் மினுவாங்குடை, கட்நாயக்கா, சீதுவை, வெலிசரையில் தொழில் புரிகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தொழிலாளர்கள் ஒரே தொழிற்சாலையில் நிரந்தர தொழிலாளர்கள் இல்லை. இவர்கள் பல தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் என குறிப்பிட்டுள்ள தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வேளை தொழிற்சாலை அதனை எவ்வாறு கையாண்டது என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். சுகாதார அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன.
மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையில் அதிகாரிகள் தங்கியிருந்தனர். அவர்கள் நிறுவனத்தின் ஏனைய தொழிற்சாலைகளுக்கும் சென்றனர். அத்தொழிற்சாலைகளுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த தொழிற்சாலைகள் கொரோனா தொடர்பான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான பரவலை தடுப்பதற்காக தொழிற்சாலைகளில் நோய் பரவலை கண்டுபிடிக்க சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று எதிரொலி, ஆடி தொழிற்சாலை ஊழியர்கள் 50,000 பேர் பாதிக்கப்படும் ஆபத்து என்ற தலைப்போடும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் மேலே ஒரு செய்தி புகைப்படத்தோடு காணப்படுகிறது. சந்தை வர்த்தகர் மீது போலீசார் தாக்குதல் என்ற செய்தியை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் வர்த்தகருமான ஜெயக்குமார் மீது போலீஸ் உப பரிசோதகரும் கிளிநொச்சி குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியுமான ஜெசிந்தன் கிளிநொச்சி பொதுச்சந்தை வளாகத்தில் வைத்து நேற்று முன்தினம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் ஒரு முன்னாள் போராளி, மாற்றுத்திறனாளி என்பதுடன் அவர் ஒரு சந்தை வர்த்தகரும் ஆவார். நேற்று முன்தினம் கிளிநொச்சி பொதுச்சந்தையில் மரக்கறி வாணிபத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஜெயக்குமார் மீது சிவில் உடையில் இருந்த போலீஸ் உப பரிசோதகரும் கிளிநொச்சி குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியுமான ஜெசிந்தன் இழுத்து விழுத்தி தாக்குதல் நடத்தினார். நேற்று முன்தினம் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு விஜயம் சென்றிருந்த ஜெசிண்டன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் சந்தை வர்த்தகர்களிடம் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தி சென்றிருந்தனர். மீண்டும் 5 நிமிடத்தில் வந்த அவர்கள் ஜெயக்குமாரிடம் ஏன் முகக்கவசம் அணியவில்லை என கேட்டுள்ளனர். நண்பர்கள் என்பதனால் நுகர்வோர் அதிகமாக இருக்கிறார்கள், கடையை இப்படியே விட்டு செல்ல முடியாது. அதனை விட நான் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி, எனது உதவியாளர் வருகைக்காக காத்திருக்கிறேன் என ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். உனக்கு கடைக்கு போய் முகக்கவசம் வாங்குவதற்கு என்ன என்று கேட்டவாறு சிவிலுடையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மாற்றுத்திறனாளியான ஜெயக்குமாரை இழுத்து விழுத்தி தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் சந்தை வர்த்தகருமான ஜெயக்குமார் கிளிநொச்சி பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்திலும் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. சந்தை வர்த்தகர் மீது போலீசார் தாக்குதல் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் இதுவரையில் 4,504 பேருக்கு கொரோனா என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டில் மேலும் 16 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் இருவர் மெனுவாங்கோடை ஆடி தொழிற்சாலையில் பணிபுரியவர்கள் எனவும் 11 பேர் இந்த தொழிலாளர்களுடன் நெருங்கி தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய மூவரும் மெனுவாங்கோடையும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு நெருக்கமானவர்கள் என சந்தேகிப்பதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். இதன்படி இதுவரையில் மெனுவாங்கோடை கொரோனா தொற்று கொத்தணியில் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1069 அதிகரித்துள்ளது. அதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,504 பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 3,296 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இன்னும் 1,195 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றில் இதுவரையில் 13 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. இலங்கையில் இதுவரையில் 4,504 பேருக்கு கொரோனா என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் சீன நிறுவனங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம், உயர்மட்ட குழுவினரிடம் பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை அடிப்படையாக கொண்ட செய்திதான் அந்த செய்தியும், அதனோடு இணைந்த செய்தி அந்த சந்திப்பிலே வெளியாகிய செய்தி தான் இது. இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள சீன நிறுவனங்களை ஊக்குவிக்க அந்த நாட்டு அரசுக்கு முடியும். இதன் மூலம் இலங்கையர்கள் விசேடமாக இளைஞர் ஜோதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவியாக அமையும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் சீன வெளிவிவகார அமைச்சரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பணிய உறுப்பினருமான ஜாங் ஜியோச்சி தலைமையிலான சீன உயர்மட்ட குழுவினர் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தனர். உலகளாவிய கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் தெற்காசிய பிராந்தியத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கொரோனா உலகளவிய தொற்றுக்கு எதிராக போராடுதல் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துதல் ஆகிய துறைகளில் இலங்கை சீனா ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் முன்னாள் சீன வெளியுறவு அமைச்சரும் தற்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பணிய உறுப்பினருமான யாங் ஜியோச்சி உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினரை வரவேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. கிணற்றுக்குள் இருந்து வெடிபொருட்கள் மீட்பு என்று மற்றொரு செய்தி இங்கு காணப்படுகிறது.
கொடிகாமம் பகுதியில் ஒரு தொகுதி வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். வரணி பகுதியில் கிணறு துப்பரவு செய்யும் போது ஆலை கிணற்றுக்குள் இருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அணலைதீவு நேற்று முற்றாக முடக்கம். காரநகரில் 5 வீடுகளும் தனிமைப்படுத்தல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே மஞ்சள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து அணலைதீவு பகுதி அதிகாரிகள் முற்றாக முடக்கினர். நேற்று காலை அணலைதீவு பகுதியிலே மஞ்சள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த இருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் அணலைதீவில் நடமாடியதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் அணலைதீவு பகுதியை முடக்கினர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் காரிநகர் பகுதியில் நடமாடியதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து காரிநகரில் அடையாளம் காணப்பட்ட 5 வீடுகளை அதிகாரிகள் தனிமைப்படுத்தினர். இதனையடுத்து தீவகத்திற்கான போக்குவரத்தும் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. துன்னாலையில் ஒரு குடும்பம் தனிமைப்படுத்தல் என்று மற்றொரு செய்தி இங்கு காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் J370 துன்னாலை தெற்கு குடபத்தி கிராமத்தியோஸ்தர் பிரிவில் குடும்பம் ஒன்று நேற்று தனிமைப்படுத்தப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அருகிலே மன்னார் மாவட்டத்தில் போக்குவரத்து வழமைக்கு தொற்றாளருடன் தொடர்பை பேணிய அனைவருக்கும் PCR பரிசோதனை. மன்னாரில் கொரோனா தொற்று அச்சுறுத்தலால் தடை விதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதோடு அனைவருக்கும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மன்னார் மாவட்டத்தில் பதில் அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தெரிவித்திருக்கிறார். மன்னாரில் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பு தொடர்பில் வடமாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய மன்னார் மாவட்ட செயலகத்தில் கேட்போர் கூட்டத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை அவசர கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன், மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி வினோதன், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், இராணுவம், போலீசார், கடற்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது மன்னார் மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் குணபாலன் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் கொரோனா தொற்று நோயாளருடன் தொடர்பை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் 42 பேரும், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் 51 பேரும் அடையாளப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இரண்டாம் நிலையை பொறுத்த வகையின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை மன்னார் பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனை மேற்கொண்டு வருகிறது. மேலும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சேவைகள் மீண்டும் நேற்று மாலை 4 மணி முதல் வழமைக்கு திரும்ப ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து சேவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு தனியார் போக்குவரத்து சேவையின் பூரண ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் அவற்றில் இருந்து விடுபட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை உடன் நிறுத்த வேண்டும் எனவும், இந்த விடயம் தொடர்பில் கடற்படையினருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இனிவரும் காலங்களில் இறுக்கமான நடைமுறைகளுக்கு அமைவாக கடல் வழியான கடத்தல் செயற்பாடுகள் நிறுத்தப்படும், இந்தியாவின் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ளமையினால் அச்ச நிலையில் உள்ளும், இந்த நிலையிலேயும் கடல் மூலமான கடத்தல் நடவடிக்கைகளில் எமது மாவட்டத்தையும் ஆபத்தான நிலைக்கு தள்ளிவிடும், இதனால் இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டியுள்ளது, எனவே எமது இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து செயற்படுத்த வேண்டும், பொது பரீட்சைகள் அனைத்தும் திட்டமிட்ட தினத்தில் எவ்வித இடையூறுகளுமின்றி இடம்பெறும், அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் கல்வி தணிக்கழகத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் போக்குவரத்து வழமைக்கு தொற்றாளருடன் தொடர்பை பணி அனைவருக்கும் PCR பரிசோதனை என்ற தலைப்போடு செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பிரதான தலைப்புச் செய்தி: கொரோனா தொற்றுகளின் மத்தியில் மாணவர்களுக்கு விச பரீட்சை, குழப்பத்தில் மாணவர், அச்சத்தில் பெற்றோர் என்ற தலைப்போடு காணப்படுகிறது. அம்பகாம் இனுவாங்குடை ஃப்ரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலையில் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் பரவல் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை ஞாயிற்றுக்கிழமையும், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திங்கட்கிழமையும் திட்டமிட்டபடி நடத்தப்படுகின்றமையினால் பரீட்சார்த்திகள் விச பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளனர். வருடாந்தம் ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெறும் குறித்த இரு பரீட்சைகளும் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக தொடர்ந்து பின்போடப்பட்டு வந்தன. ஒரு கட்டத்தில் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் குறைவடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சைகளை நடத்தப்படவிருந்த நிலையில் இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கம்பகாம் இருவாங்குடை ஃப்ரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலையில் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றை அடுத்து நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் உச்சத்தை தொட்டுள்ள இந்த காலத்தில்
இந்த சூழ்நிலையிலும் பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளமையானது பரீட்சைகளுக்கு தோற்று மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்களுக்கும் விசப் பரீட்சையாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை குறித்த நேர காலத்திற்கு மாத்திரமே நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சைக்கு சுமார் 3,31,000 மாணவர்கள் தோற்று உள்ளனர். மேலும் இந்த பரீட்சை 2,936 மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது. அதேபோன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 3,62,000 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதுடன் இந்த பரீட்சை 2,648 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது. ஒரு மண்டபத்தில் சுமார் 160 பரீட்சார்த்திகள் மாத்திரமே பரீட்சை எழுத முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அம்பகா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களாக மாணவர்கள் பலர் இருக்கும் நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு ஏனைய மாவட்டங்களில் அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புடைய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களிலும் இரு பரீட்சைக்கும் தோற்றும் மாணவர்கள் இருக்கின்றனர். ஒருவேளை இவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவர்களால் பரீட்சைக்கு தோற்ற முடியுமா? தற்போது சிலாபத்தில் உள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்ற மாணவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் இவரை போன்று பரீட்சை தோற்று மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதியாக கூற முடியாதமையினால் பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளும் அவர்களின் பெற்றோரும் அச்சத்தில் உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள், பரீட்சை நிலையத்திற்கு கிருமி நாசினி தெளித்தல் போன்ற சுகாதார விதிமுறைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் பரீட்சை நிலையத்திற்கு வரும்போது பரீட்சை நிலையத்தில் வைத்து முன்னெடுக்கப்படும் சுகாதார விதிமுறைகளில் ஒரு மாணவருக்கேனும் நோய் அறிகுறிகள் இருந்தால் அவரோடுள்ள மாணவர்களுக்கும் அது பயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இறுக்கமான விதிமுறைகளை உளவியல் ரீதியில் பாதிக்கும் கொரோனா தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என அரசாங்கம் மிகவும் இறுக்கமான சுகாதார விதிமுறைகளை விதித்துள்ளது. குறிப்பாக பரீட்சை நிலையங்களுக்கு முன்கூட்டியே வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் பரீட்சார்த்திகள் கொரோனா தொற்று பரிசோதனை அல்லது விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே வர வேண்டியுள்ளது. அவ்வாறு முன்கூட்டி வந்தாலும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்வதற்கே நேரம் போதுமானதாகிவிடும். பரீட்சைக்கு தயாராகி வரும் பரீட்சார்த்திகள் இவ்வாறான இறுக்கமான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதில் கவனம் செலுத்தும் போது அவர்களால் பரீட்சையில் எந்த அளவு கவனம் செலுத்த முடியும் என்பது பெரும் கேள்விக்குறியே. தங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற மனதோடு பரீட்சைக்கு தோற்றும் போது அவர்கள் தங்களுடைய பரீட்சையில் கவனம் செலுத்த முடியாது போகும் போதும் அது அவர்களை உளவியல் ரீதியில் பெரிதும் பாதிக்கும். பரீட்சை மண்டபத்திற்குள் சென்றால் கூட அவர்கள் கொரோனா அச்சத்திலேயே இருப்பார்களே தவிர ஒரு பரீட்சார்த்தியாக இருக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுவர் எனவும் சுட்டி காட்டப்படுவதாக அந்த செய்தியிடம் எடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா தொற்றாளர்களின் மத்திய தொற்றுக்களின் மத்தியில் மாணவர்களுக்கு விசப் பரீட்சை, குழப்பத்தில் மாணவர்கள் அச்சத்தில் பெற்றோர்கள் என்ற தலைப்போடும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு பிரசுரித்திருக்கிறது. நாணய தாள்களில் கொரோனா வைரஸ் என்று நாணய தாள்களினுடைய புகைப்படங்களோடு ஒரு செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கலாம். இலங்கையில் பண பரிவர்த்தனையின் போது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என பிரதிபலிசமாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். பண பரிவர்த்தனையின் போது கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவும் அவதானம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது குறித்த சில பகுதிகளில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக காணப்பட்டாலும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதிபலிசமாதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் எவருக்கும் சந்தேகம் இருந்தால் அச்சம் கொள்ளாமல் உடனடியாக சுகாதார பிரிவினருக்கு அறிவிக்குமாறு கொரோனா வைரஸ் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. நாணயத்தாள்களில் கொரோனா வைரஸ் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்து அதன் அருகில் இடம்பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தியாக, இந்தியாவின் நிலை இலங்கைக்கு வரலாம், அரசு மருத்துவ சங்கம் எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. எங்களுக்கு அண்மித்த நாடான இந்தியாவில் கொரோனா கோர தாண்டவம் பேரழிவை ஏற்படுத்துகின்ற போது இலங்கையில் அவ்வாறானதொரு அச்சுறுத்தல் இல்லை என கூற முடியாது. மாறாக இந்தியாவை போன்றதொரு அச்சுறுத்தல் இந்தியாவை போன்றதொரு பாரிய அச்சுறுத்தலுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக உள்ளதால் பொதுமக்களும் அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த செய்தியை.
ஞாயிறு தினக்குரலுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் உலக நாடுகளும் இந்தியாவையே கொரோனாவின் இதயமாக கருதுகிறது. கொரோனாவின் முதல் அலையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய நாடாக இலங்கை திகழ்கிறது. முதல் அலையின் போது மக்களை கட்டுப்படுத்தல் மற்றும் அதனை கையாள்வதில் பாரிய சவால்கள் இருந்தன. தற்போது கொரோனா தொற்று தொடர்பான தெளிவை மக்கள் பெற்றுள்ளதாக மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இருப்பினும் தற்போதைய கொரோனா தொற்று வீரியமானது என்பதனால் இதனை முறையாக முகாமைத்துவம் செய்யாவிடின் பாரிய அழிவுக்கிட்டு செல்லும். குறிப்பாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 66 உயிரிழப்புகளும் 50,000 மேற்பட்ட தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டு பாரதூரமான விடயம். தமிழ்நாட்டில் இவ்வாறானதொரு அச்சுறுத்தல் இருக்கின்ற போது இலங்கையில் அவ்வாறானதொரு அச்சுறுத்தல் இல்லை என்று கூற முடியாது. மாறாக இந்தியாவை போன்றதொரு பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளான சாத்தியக்கூறுகளே அதிகமாக உள்ளதாகவே பொதுமக்களும் அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் நிலை இலங்கைக்கு வரலாம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. கடைசி அலை இன்னமும் நாட்டை தாக்கவில்லை, மூன்றாம் கட்டம் கொத்தனை நிலை இன்று உள்ளது என்று ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. சுகாதார அமைச்சரனுடைய புகைப்படத்துடனான செய்தி அது. கொரோனா வைரஸ் தாக்கத்தில் 4 கட்டங்கள் உள்ளன. இதில் கொரோனாவின் 4 கட்ட அச்சுறுத்தல் நிலைமை இன்னமும் இலங்கைக்கு ஏற்படவில்லை. இலங்கையில் கொரோனா இன்னமும் சமூக தொற்றாக மாற்றமடையவில்லை. இலங்கையில் கொரோனாவின் 3 கட்டமான கொத்தனை நிலைமையே உள்ளது. இதுதான் உண்மை நிலைமை என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சிகளின் பிரதம குரோட லக்ஷ்மண் கிரியல்ல விசேட கூற்றொன்றை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் கொரோனா நிலைமை குறித்து அரசாங்கமும் சுகாதார அமைச்சரும் பொய்களை கூறி வருவதாகவும், கொரோனாவை கட்டுப்படுத்திய நாடுகளில் சீனாவுக்கு அடுத்ததாக இலங்கை இருப்பதாக சீன அரசு வெளியிட்ட அறிக்கையும் பொய்யானது எனவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதில் வழங்கிய போதே இவ்வாறு தெரிவித்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மேலும் கூறுகையில், இலங்கையில் கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டோம். கொரோனா சமூக பரவலாக மாறும் நிலைமையை கட்டுப்படுத்திய நாடு இலங்கை எனவும் நான் கூறியதாக லக்ஷ்மண் கிரியல்ல எம்பி இங்கு தெரிவித்துள்ளார். ஆனால் நான் கூறிய விடயங்கள் இவர்கள் எவரும் முழுமையாக கேட்கவில்லை. நான் கூறியது கொரோனா தொற்றை சமூக பரவலாக்க விடாது, தற்போது கட்டுப்படுத்தியுள்ளோம் என்பதுதான். கொரோனா தொற்று நிலைமைகள் 4 கட்டங்களின் அடிப்படையில் கருத்தில் கொள்ளப்பட்டது. இதன் மூலம் முதல் கட்டம் தொற்றாளர்கள் இல்லாத கட்டம், 2 கட்டம் வெவ்வேறு இடங்களில் தனித்தனி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டமை, 3 கட்டம் கொத்தணிகளாக அடையாளம் காணப்படல், இறுதி கட்டமாக 4 கட்டம் தான் நாடுபூராகவும் பெரும் தொகையில் கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்படல். இந்த 4 கட்டங்களின் அடிப்படையில் இலங்கை எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை அவதானித்தால் நாம் ஆரோக்கியமான மட்டத்தில் அப்போது இருந்தோம். பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டவர்களில் அச்சுறுத்தலான நிலைமைகள் எதுவும் இருக்கவில்லை. எனவே சில மாத காலங்களாக நாம் கொரோனா தொற்றாளர் இல்லாத நாடாக இருந்தோம். இவற்றை கருத்தில் கொண்டே நான் அவ்வாறான கருத்துக்களை அப்போது முன்வைத்தேன். ஆகவே அதேவேளை வேறு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களை அழைக்குமாறு கோரிக்கை விடுவதற்கு அமைய அவர்களை வரவழைத்து அதன் மூலம் வைரஸ் தொற்று பரவ ஆரம்பித்தால் நாடு மோசமான விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிடும் எனவும் நான் எச்சரித்திருந்தேன். எனவே எனது கருத்தை தெளிவுபடுத்த வேண்டாம். இலங்கையில் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக நான் கூறியுள்ளேன். கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் நிலைமை நன்றாக இருந்தது. அதனால் தான் தேர்தலை நடத்த முடிந்தது. மக்கள் அச்சமின்றி செயற்பட முடிந்தது. எதிர்கட்சியினரும் குறிப்பாக சஜித் பிரேமதாசவும் நீங்களும் லக்ஷ்மண் கிரியல்ல முகக்கவசம் இல்லாது நடமாடியதும் நாம் கூறிய விடயங்கள் மீது நம்பிக்கை வைத்தமையினால்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே ஆரம்பத்தில் நான் கூறியதை போல் 4 கட்ட அச்சுறுத்தல் நிலைமை இன்னமும் இலங்கைக்கு ஏற்படவில்லை. முழு சமூகத்திலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதுதான் தற்போதைய உண்மை நிலைமை என்றார். இதன்போது தற்போது மீண்டும் கொரோனா தாக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாச்சி பதிலளிக்காது தவிர்த்து விட்டார் எனவும் அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசி அலை இன்னமும் நாட்டை தாக்கவில்லை, 3 கட்ட கொத்தனை நிலை இன்று உள்ளது என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. விசேட பாதுகாப்பு உடையுடன் பரீட்சை மேற்பார்வையாளர்கள் புங்குடுதீவில் பரீட்சை நடத்த ஏற்பாடு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கொரோனா அச்சம் காரணமாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட புங்குடுதீவு பகுதியில் காப்போதா உயர்தரம் மற்றும் தரமைந்து பிலமை பரிசல் பரீட்சை மேற்பார்வை ஆசிரியர்களுக்கு விசேட பாதுகாப்புடை வழங்கப்பட்டு பரீட்சை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
தற்போது நிலவும் கோவிட்-19 தொற்று அபாயம் என புங்குடுதீவில் தற்போது 3,915 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதியில் கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சை எழுதும் 3 மாணவர்களும் தரம் 5 பரீட்சை எழுதும் 7 மாணவர்களும் உள்ளதோடு கிளிநொச்சியில் கல்வி பயிலும் 2 மாணவர்களும் யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவரும் என 13 மாணவர்கள் உள்ளனர். இந்த மாணவர்களுக்குமான பரீட்சைகள் இப்பகுதியிலேயே நடத்த ஏற்பாடுகள் செய்வதோடு இவ்வாறு நடைபெறும் பரீட்சைக்கு செல்லும் மேற்பார்வை ஆசிரியர்களும் தினமும் பாதுகாப்புடை வழங்க சுகாதார திணைக்களம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் அடிப்படையிலே வடக்கு மாகாணத்தில் நடைபெறும் பரீட்சைக்கு தங்கு தடையின்றி நடைபெறும் எனவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. விசேட பாதுகாப்பு உடையுடன் பரீட்சை மேற்பார்வையாளர்கள் புங்குடுதீவில் பரீட்சை நடத்த ஏற்பாடு என்ற செய்தி காணப்படுகிறது. மன்னாரில் ஒருவருக்கு கொரோனா, 1000 இல்லம் முழுமையாக முடக்கம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மன்னார் 1000 இல்லம் கொரோனா அச்சம் காரணமாக முழுமையாக மூடப்பட்டுள்ளது. 1000 இல்லத்திற்கான உட்செல்லும் அனுமதி மற்றும் வெளிச்செல்லும் அனுமதி அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிகமாக தெரிகையில் மன்னார் பட்டித்தோட்ட பகுதியில் கட்டிடப்பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னம்பூவ பகுதியைச் சேர்ந்த இவர் மன்னார் 1000 இல்ல பகுதியில் கட்டிட நிர்மாண வேலையில் ஈடுபட்டிருந்தார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட இவர் பணியாற்றிய நடமாடிய மற்றும் தொடர்புகளை பேணிய இடங்கள் மற்றும் நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இவர் கட்டட நிர்மாண பணிகளை மேற்கொண்ட 1000 இல்லத்தில் கொரோனா தொற்று அபாயம் காணப்படலாம் எனும் அச்சத்தில் 1000 இல்லம் முழு பகுதியும் முடக்கப்பட்டுள்ளதுடன் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவருடன் தொடர்புபட்டவர்கள் மற்றும் கொரோனா அச்சம் என சந்தேகிக்கப்படுகின்ற பலருக்கு மேலதிக PCR பரிசோதனைகளும் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மினுவாங்கொடை தொற்று 1083 என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மினுவாங்கொடை ஆழி தொழிற்சாலையுடன் தொடர்புடைய தொற்று நோயாளர்கள் எண்ணிக்கை 1083 அதிகரித்துள்ளது. நேற்று ஆழி தொழிற்சாலை பணியாளர்கள் மூவர், அவர்களுடன் தொடர்புடைய 24 பேர் என மினுவாங்கொடை தொற்றுடன் தொடர்புடைய 27 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதனை விட தொற்று மூலம் இனம் காணப்படாத மூவரும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 இந்தியர்கள் மற்றும் 3 வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் நாட்டில் நேற்று 35 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா சிகிச்சை மையங்களில் இன்னும் 419 பேருக்கு இடம் உண்டு. மொத்தம் 1552 1133 படுக்கைகள் நிரம்பின. இலங்கையில் உள்ள 12 கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் மொத்தம் 1552 தொற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகளே உள்ள நிலையில் நேற்று பிற்பகல் 3 மணி நிலவரப்படி மொத்தம் 1133 தொற்று நோயாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் மேலும் 419 வெற்றிடங்கள் மட்டுமே உள்ளதாக தேசிய கொரோனா கட்டுப்பாட்டு செயலணி தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடைய 1057 பேர் கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய 118 பேரும் தற்பொழுது சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தேசிய கொரோனா கட்டுப்பாட்டு செயலணி தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கையில் உள்ள கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் வெறும் 419 பேரையே அனுமதிக்க முடியும் என்ற நிலைமையில் தொடர்ந்து கொரோனா தொற்று நோயாளர்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் அடையாளம் காணப்பட்டு வருவது கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொற்று நோயாளர் தொகை எல்லை மறும் பட்சத்தில் அது இலங்கை சுகாதார அமைப்புகள் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இதனால் சுகாதார சேவைகளை சரியான முறையில் முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்படலாம் என கருதப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழ் இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தியாக 16 மாவட்டங்களில் கொரோனா பரவியுள்ளதனால் அச்ச நிலை. கம்பகாம் மினுவாங்கொடை அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து அப்பகுதியில் மாத்திரமே கொரோனா தொற்று இருக்கும் என கருதப்பட்ட போதிலும் நாட்டில் 16 மாவட்டங்களில் கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தற்பொழுது சமூகத்திற்குள் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வருகின்றது. இது நாட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி கம்பகாம் மினுவாங்கொடை பிரதேசத்தில் கொரோனா தொற்றாளர் ஒருவர்
அடையாளம் காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக நாட்டில் உள்ள ஏனைய மாவட்டங்களான அனுராதபுரம், பதுளை, காலி, குருநாக்கல், முன்னராக்கலை, புத்தளம், கேகாலை, களுத்துறை, கெண்டி, மாத்தறை, புலனறுவை, யாழ்ப்பாணம், பவுனியா, கிளிநொச்சி, அம்பாறை, திருகோணமலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே தற்பொழுது நீர்கொழும்பு, திருகோணமலை, கந்தளாய், கம்பளை, ஹொரணை, கொழும்பு, ரிச்வே, சீமாட்டின் சிறுவர் வைத்தியசாலை, சிலாபம் போன்ற இடங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவ்வாறாயின் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் தாதியர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கொரோனா ஆதார வைத்தியசாலையில் 5ஆம் மற்றும் 9ஆம் வார்டுகளை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கொழும்பு ரிச்வே ஹயர் சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 10 மாத கைக்குழந்தை ஒன்றுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கம்பளி உடகல்பாய பிரதேசத்தைச் சேர்ந்தவருக்கும் கொரோனா பரவல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் மினுவாங்குடை ஃப்ரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலையின் ஊழியர்களுடன் கடந்த 29ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் கதிர்காமத்திற்கு சுற்றுலா சென்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தினைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவனுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர் உயர்தர பிரிவில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவன் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றிற்கும் கடந்த வாரம் சென்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே கடந்த சில நாட்களாக கம்பஹா மெனுவாங்குடை ஆடி தொழிற்சாலைக்கு அப்பால் நாட்டில் 16 மாவட்டங்களில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தற்போது சமூகத்திற்குள் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வருகிறது. இதனால் மக்கள் பெரும் அச்சமடைந்திருப்பதாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 16 மாவட்டங்களில் கொரோனா பரவியுள்ளதனால் அச்சநிலை என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தி, நீர்கொழும்பு இளைஞனுக்கு கொரோனா, தனியார் வைத்தியசாலை மூடப்பட்டது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே இளைஞன் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நீர்கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்று நேற்று முடக்கப்பட்டுள்ளது. கடுவாப்பட்டிய பிரதேசத்திலிருந்து காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக இளைஞர் ஒருவர் நீர்கொழும்பில் உள்ள குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையின் போது கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த தனியார் மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான இளைஞருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் மற்றும் தாதிமார் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த கட்டம் கட்டப்பட்ட செய்தி காணப்படுகிறது. நீர்கொழும்பு இளைஞனுக்கு கொரோனா, தனியார் வைத்தியசாலை மூடப்பட்டது என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தியாக இங்கே, யாழ் பல்கலைப்பேரவை அதிரடி, 22 மாணவர்கள் இடைநீக்கம் என்ற தலைப்போடு ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்டிருந்த அமைதியின்மை காரண மாணவர்கள் என அடையாளம் காணப்பட்ட கலைபீட மாணவர்கள் 22 பேர் பேரவையால் அதிரடியாக நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் அமைதியின்மைக்கு காரணமானவர்கள் என்பதுடன் துணைவேந்தரின் நட்பேருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருந்த குற்றச்சாட்டில் 22 பேர் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டு வகுப்பு தடைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் மோதல் சம்பவம் மற்றும் தாக்குதலின் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தனிநபர் விசாரணை ஆயம் நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கூடிய சிறப்பு பேரவை கூட்டத்தில் வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் வணிக முகாமைத்துவ பீடாதிபதி பேராசிரியர் எம் நடராஜசுந்தரம் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக பேரவையினால் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த மோதல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானங்களை எடுக்கவும் அதி உச்ச அதிகாரத்தை துணைவேந்தருக்கு பேரவை வழங்கியுள்ளது. இதேவேளை நேற்று ஊடகவியலாளர்களை சந்தித்த கலைபீட பீடாதிபதி சுதாகர் தலைமையிலான சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் குழப்பத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடர்பில் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளதுடன் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரையில் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலை பேரவை அதிரடி, 22 மாணவர்கள் இடைநீக்கம் என்ற தலைப்போடு அந்த செய்தி. ரிசார்ட் சகோதரரை கைது செய்யுமாறு 100 MB கடிதம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனின் சகோதரரான ரியாத் பதியுதீன் குற்றப்புறநாய்வு திணைக்களத்தினரால் விடுதலை செய்யப்பட்டமைக்கு எதிராக ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் 100 பேரினால் கையெழுத்திடப்பட்ட கடிதம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் நேற்று அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு உதவியாக செயற்பட்ட சந்தேகத்தின் பேரிலேயே முன்னாள்
முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனின் சகோதரரான ரியாத் பதியுதீன் கடந்த ஏப்ரல் 14 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். அவரது கைது தொடர்பில் வலுவான சாட்சிகள் காணப்பட்ட போதிலும் செப்டம்பர் 30 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாது எவ்வித சட்ட அனுமதியும் இன்றி ரியாத் பதியுதீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தன்னிச்சையான செயற்பாடு தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு பயங்கரவாதத்திற்கு துணையாக செயற்பட்ட ரியாத் பதியுதீனை மீண்டும் கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் ஆளுங்கட்சியின் 100 அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் மேன்மை தங்கிய ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காண முடிகிறது. இறுதியாக, சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்காக சீனா தொடர்ந்து குரல் கொடுக்கும் சீன உயர்மட்ட தூதுக்குழு உறுதி என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இலங்கை வரை இருந்த சீன வெளிவிவகார குழு பிரதமர் மற்றும் ஜனாதிபதியை சந்தித்த போது அங்கு பேசப்பட்ட விடயமே இந்த செய்தியாக காணப்படுகிறது. காலை கதிர் பத்திரிகையை எடுத்து கொள்ளலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, வடக்கில் பணியாற்றும் சகல வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கும் PCR சோதனை, தொற்று பரவல் இடங்களைச் சேர்ந்தோரை 14 தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை. தென்னிலங்கையில் இருந்து வந்து வடக்கு மாகாணத்தில் கட்டுமான பணிகள், வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடன் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்களை தொடர் கண்காணிப்பிற்கு கொண்டு வர வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தேவைப்படும் 14 தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிகிறது. மன்னார் மாவட்டத்தில் இடம் காணப்பட்ட கொரோனா நோயாளி வெண்ணம்புவ பிரதேசத்தில் இருந்து 2 முன்பு கட்டுமான பணிக்கு வந்த ஒரு தொழிலாளி ஆவார். இதனால் அப்பகுதியிலிருந்து வடக்கு மாகாணத்தில் இப்பகுதியிலேனும் இந்த பணிக்காக வேணும் தொழிலாளர்கள் வந்திருப்பின் அவர்கள் அனைவரையும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே இவ்வாறானவர்களை இனங்காணும் நடவடிக்கைகள் மிக வேகமாக இடம்பெறுகிறது. PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தேவைப்படின் 14 தனிமைப்படுத்தவும் தொடர்பிலும் ஆராயப்படுகிறது என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் பணியாற்றும் சகல வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கும் PCR சோதனை, தொற்று பரவல் இடங்களைச் சேர்ந்தோரை 14 தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை. யாழ் பல்கலை அமைதியின்மை 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை, பேரவையின் நேற்றைய கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருந்த அமைதியின்மைக்கு காரணமானவர்களின் அடையாளம் காணப்பட்ட கலைவிட மாணவர்கள் 22 மீது பேரவை அதிரடி காட்டியுள்ளது. துணைவேந்தரின் நட்பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருந்த குறித்த 22 மாணவர்களுக்கும் தற்காலிக வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட அமைதியின்மை குறித்து யாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்கள் நேற்று கூடி மேற்குறித்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்துள்ளனர். விசாரணைகள் நிறைவு பெறும் வரையில் மாணவர்களின் வகுப்பு தடை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக பேரவையால் முன்னாள் வணிக முகாமைத்துவ பீடாதிபதி பேராசிரியர் நடராஜ சுந்தரத்தை கொண்ட தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களில் கணிசமானவர்கள் கடந்த காலங்களில் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பல்வேறு குழப்பங்கரமான சம்பவங்களுடன் தொடர்பிருந்தார் என்று நேற்றைய பேரவைக் கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலை அமைதியின்மை 22 மாணவர்களுக்கு வகுப்பு தடை, பேரவை நேற்றைய கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். வரணி பகுதியில் வெடிபொருள் மீட்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள அந்தோனியார் தேவாலய கிணற்றிலிருந்து 1 வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வரணியில் அமைந்துள்ள அந்த தேவாலயத்தின் திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையிலே நேற்று கிணறு துப்புரவு செய்யப்பட்டது. இதன்போது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதை அறிந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கிணற்றிலிருந்து நேற்று மாலை 1 வெடிபொருட்கள் குடிகாமு போலீசாரால் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி. 12 மோட்டார் குண்டுகளும் 1 கை குண்டு என்பன இதன்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வரணி பகுதியில் வெடிபொருட்கள் மீட்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மீண்டும் மினுவாங்கொடை போலீஸ் நிலையம் திறப்பு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. தற்காலிகமாக மூடப்பட்ட மினுவாங்கொடை போலீஸ் நிலையத்தில்
பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி. எகிரும் கொரோனா பாதிப்பு நேற்று 35 பேர் அடையாளம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த நாட்டிலேயே கொரோனா நிலவரம் தொடர்பான செய்திகளாக காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே ஏனைய பத்திரிகைகளின் இதனுடைய தொகையை பார்த்திருந்தோம். இலங்கையில் கொரோனா பரவலால் சமூகத்தில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து செல்கிறது. நேற்று மட்டும் 35 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய ஊழியர்கள் அவர்களுடன் நெருங்கியவர்கள் என்ற அடிப்படையில் தொடர்புகளை பேணியவர்கள் மற்றும் வெவ்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த சிலருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று 11 மணி வரையான மொத்தம் 4,523 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3,296 பேர் குணமடைந்துள்ளனர். 1,214 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சர்வதேச மன்றங்களில் சீன அரசு இலங்கைக்காக குரல் எழுப்பும். கொழும்பு வந்த தூதுக்குழு சீன ஜனாதிபதி கோட்டாபாயாவிடம் உறுதியளிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது நேற்று சீனாவிலிருந்து விலகி தந்த தூதுக்குழுவே ஜனாதிபதியிடம் இந்த விடயம் குறிப்பிட்டிருப்பதாகவும் செய்தி காணப்படுகிறது. சர்வதேச மன்றங்களில் சீன அரசு இலங்கைக்காக குரல் எழுப்பும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்தி. ரிசார்டின் சகோதரர் விடுதலை தொடர்ந்தும் விசாரணை வேண்டும். ஆளும் கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஒரு எம்பிக்கள் கையெழுத்திட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள். மன்னாராயர் இல்லத்தினரை நேரில் சந்தித்த யாழ் அருட்தந்தையர்கள் தனிமைப்படுத்தலில். கொரோனா அச்சத்தால் மன்னார் ஆயர் இல்லம் முற்றாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்கியிருந்த அருட்தந்தையர்களுக்கும் யாழ்ப்பாணம் அருட்தந்தையர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட யாழ் அருட்தந்தையர் மூவர் முதல்கட்டமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் ஆயர் இல்லத்தால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணியில் பணியாற்றும் பென்னம்போ வாசிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மன்னார் ஆயர் இல்லம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்த அருட்தந்தையர்களும் வழியில் நடமாடு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் தாழ்வுபாடு கிராமத்தில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் மன்னார் ஆயர் இல்லம் மற்றும் யாழ் ஆயர் இல்லம் ஆகியவற்றின் அருட்தந்தையர்கள் பலர் கலந்து கொண்டமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு தாழ்வுபாடு கூட்டத்தில் கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் ஆயர் இல்ல அருட்தந்தையர்களில் மூவர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மன்னார் ஆயர் இல்லத்தில் PCR பரிசோதனை பெறுவேற்றுக்காக காத்திருக்கின்றனர். இதன் அடிப்படையிலே மன்னார் ஆயர் இல்ல அருட்தந்தையர்களுக்கு அல்லது அங்குள்ள பணியாளர்களுக்கு கொரோனா இல்லை என உறுதிப்படுத்தும் பட்சத்தில் யாழ்ப்பாணம் ஆயிர இல்லத்தினர் தொடர்பில் எந்த அச்சமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. மன்னர் ஆயர் இல்லத்தினரை நேரில் சந்தித்த யாழ் அருட்தந்தையர்கள் தனிமைப்படுத்தலில் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். சமூக தொற்று இல்லவே இல்லை, இராணுவ தளபதி சுகாதார அமைச்சர் என்ற தலைப்போடு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் 3வது அலையாக உருவெடுத்துள்ள கொரோனா சமூக தொற்றாக மாறியுள்ளது என இராணுவ தளபதியும் கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவருமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஆனாலும் இலங்கையில் இன்னும் சமூக தொற்று ஏற்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி கூறியிருப்பதாகவே அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நேற்று வரை 18 மாவட்டங்களில் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மினுவாங்குட ஃப்ரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணாதவர்களும் நேற்று முன்தினமும் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் நாட்டு மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சமூகத்திற்குள் கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் தற்போது சமூக பரவலாக மாற்றமடையவில்லை என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி நேற்று நாடாளுமன்றத்தில் கூறினார். இதனால் எதிரணியினர் கடும் சீற்றமடைந்துள்ளனர். அதேவேளை இலங்கையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவலுக்கு காரணம் என்ன என்பதை வெளிப்படுத்துமாறு நாடாளுமன்றத்தில் நேற்று எதிரணியினர் கேள்வி எழுப்பிய போதிலும் அதற்கு பதில் அளிக்காமல் சுகாதார அமைச்சர் மௌனம் காத்துள்ளார். இதனிடையே சமூகத்திற்குள் ஊடுருவியுள்ள கொரோனாவின் விரைவில் முடிவு கட்டிய தீர்வோம் என்று கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்று உதயன் பத்திரிகையிடம் தெரிவித்தார் என்றும், மினுவாங்குடை ஆடி தொழிற்சாலை கொத்தனை பரவலின் மூல காரணத்தை இன்னமும் கண்டறியவில்லை எனவும் குறிப்பிட்டார் என்றும், ஆனால் கொரோனா வைரஸ் பரவல் தற்போது சமூக பரவலாக மாற்றமடையவில்லை என்று சுகாதார அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் இராணுவ தளபதியிடம் வினவிய போது அது அமைச்சரின் கருத்து, இது எனது கருத்து என்று மட்டும் பதிலளித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோண்டாவிலைச் சேர்ந்தவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பி கொரோனா தொற்றுக்குள்ளாகி மருத்துவ சிகிச்சையை பெற்று வீடு திரும்பியவருக்கு
மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு பிக் பாசிட்டிவ், அதாவது குறைந்தளவு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதிசுடன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையில் வடக்கில் பல இடங்களிலும் இருந்து பெறப்பட்ட 255 மாதிரிகள் நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அதன்போது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என போதுனா மருத்துவமனை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனையடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கோண்டாவிலில் உள்ள அவரது வீட்டுக்கு திரும்பியிருந்தார். இதன் பின்னர் அவருக்கு சுயினம் ஏற்பட்டிருந்த நிலையில் PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவருக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் சோதனையில் தொற்று அடையாளம் காணப்படுகிறது. அது வீக் பாசிட்டிவ். இவ்வாறானதொரு தொற்றை கோண்டாவில் வசிக்கும் அடையாளம் காணப்பட்டது என்று கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கோண்டாவிலை சேர்ந்தவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அனலதீவு காரநகரின் சில பகுதிகள் முடக்கம் என்று ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்தி. மஞ்சள் கடத்தி வந்தவர் இருவர் கைது செய்யப்பட்டு விடத்தல் பள்ளியில் தனிமைப்படுத்தல் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவரோடு தொடர்பை பேணியதன் அடிப்படையிலே வந்து காரநகரைச் சேர்ந்த 5 வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அனலதீவு முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. ரிசார்ட்டின் சகோதரரை மீண்டும் கைது செய்ய 100 MB கையெழுத்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த செய்தி. அடுத்த செய்திக்கு செல்லலாம். மன்னாரில் போக்குவரத்து வழமைக்கு திரும்புகிறது என்ற ஒரு செய்தி. நேற்று மாலை 4 மணியுடன் இந்த போக்குவரத்து வழமைக்கு திரும்பியிருப்பதான தகவலை நாங்கள் அறிந்திருந்தோம். ஊரடங்கு இல்லை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வார இறுதி நாட்களான இன்றும் நாளையும் ஊரடங்கு பிறப்பிக்கும் திட்டம் இல்லை என்று பிரதிபலேஸ் மாதிவர் அஜித் ரோகண்ண தெரிவித்தார். இதைக்கடுத்து இராணுவ தளபதியும் கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவருமான சவேந்திர சில்வாவும் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கோத்தாபய ஊடாக அமெரிக்காவிற்கு பதிலடி, சீன தூதுக்குழு நகர்வு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. சீன குழுவினருக்கான PCR பரிசோதனை குறித்து தெரியாத மருத்துவர் சுதத் சமரவீர் என்ற ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விரிவுரையாளர்கள் பணிப்புறக்கணிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைதியின்மை காரணமாக ஏற்பட்ட முரண்பாடுகளை அடுத்து இந்த விரிவுரையாளர்களுடைய பணிப்புறக்கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. யாழ் பல்கலை மோதல், கலைபிட மாணவர்கள் 21 பேருக்கு தடை என்று சொல்லியும் ஒரு செய்தி என காணப்படுகிறது. விசாரணைக்கு தனிநபர் ஆயம் என்று அதற்குடன் இணைந்த மட்டும் ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. நாங்கள் விளம்பரி பத்திரிகையை மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் அதிகமாக நாங்கள் இணைய பத்திரிகைகளில் பார்த்திருந்த செய்திகளைத்தான் இங்கும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறவில்லை என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்து. யாழ்ப்பாணம் அனலதீவு முற்றாக முடக்கம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பண மாற்றத்தால் கொரோனா பரவும் என்று சொல்லி எச்சரிக்கை ஒன்றும் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல் சனி ஞாயிறு ஊரடங்கு அமலாக்கம் திட்டம் இல்லை என்ற ஒரு செய்தியும், 10 மாத குழந்தைக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதான செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தி தான் இங்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் நாளைய தினம் இதே நேரத்தில் இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவி ஜோனிஸ்டனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.